சனிக்கிழமை மாதமா சோசியல் மீடியா பக்கம் போலான்னு சொல்லிட்டு போனா அங்க ரெண்டு சின்ன பசங்கள பெரிய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பொலப்பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கூட்டத்தை விலக்கி பார்த்தா இவங்க ரெண்டு பேரு. நம்மளும் ரெண்டு ஊமுகத்தை குத்தி விட்டு ரவுடியா ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஏர்டெல்லும் ஜியோவும் டாரிஃப் ஏத்திட்டாங்க, அதனால வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. 2002 எங்க அண்ணன் ஒரு ரீசார்ஜ் கடை வச்சிருந்தாங்க. அப்ப ஏர்செல்னு ஒரு பையா இருந்தான். ரெண்டு பேரும் ஒரு ஆளுதாப்பா. 300 ரூபாய்க்கு இன்கமிங் 50 பைசா, அவுட் கோயிங் 50 பைசா, 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருந்தான். அதுல ஒன்றும் பெரிய வருமானம் வந்துடாது. 300 ரூபாய் பண்ணா 30 ரூபாய் கிடைக்கும், மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். 500 ரூபாய்க்கு போனை கொடுத்து இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் ஃப்ரீ, 100 ஃபோனும் ஃப்ரீயாக கொடுத்து ரீசார்ஜ் பிசினஸே காலி பண்ணான். ஏர்செல்ல மட்டும்தான் அடிச்சு காலி பண்ணிட்டான்னு பார்த்தா எங்களை மாதிரி ரீசார்ஜ் கடையும் காலி பண்ணிட்டான். இதனால எனக்கு 20 ரூபீஸ் லாஸ். அதே மாதிரி நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், 10 ரூபாய்க்கு பண்ணும், 20 ரூபாய்க்கு பண்ணும், 50 ரூபாய்க்கு பண்ணும். இந்த மாதிரி பண்ண போது வந்து 10 ரூபா பண்ணா 7 ரூபா கிடைக்கும். அந்த 7 ரூபாயை பொத்தி பொத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 GB டேட்டா ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் அடிச்சு துவைக்கிற மாதிரி ஜியோன்னு ஒருத்தன் வந்து யூடியூப் எல்லாம் வாழ வச்சு சோசியல் மீடியாவை தெரிக்க விட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸை உருவாக்கி நிறைய வாழ்வு கொடுத்தான்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு அவங்களுக்கே ஆப்படிக்கிறான். இந்த ஐடியா, வோடஃபோன், டொக்கோமோ இவங்க யாரெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. எப்போ ஜியோ வந்து ஃப்ரீனு கொடுத்தானோ அதோட இவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஐடியாவே போயிடுச்சு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியுமே, போட்டு சொல்லி பாட்டியே கேட்கற லெவலுக்கு தான் இப்ப இருக்கு. இப்பதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள ஒரு லைட் போயிடுச்சு. என்ன நடந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து சேர்ந்துடும். உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேரண்ட் சென்னையில இருக்காரு. போன் பண்ணி பேராண்டி அன்லிமிட்டட் பேக்கை போட்டு விடு அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து டிவியில வந்து நியூஸ் பாக்குறாரு, அம்மா போன்ல சீரியல் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சமாதான புறாவா தான் ஜியோ இருந்திருக்கான். இவனுக்கு ஏர்டெல் ஒன்றும் சலிச்சவன் இல்லைன்ற மாதிரி இவனை நம்பி 5G வாங்கி நம்ம ஆபீஸ்ல போட்டா அது 2G போதா 3G போதானே ஒரு ஆள் வச்சு கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு அவங்க நிலைமை. இப்ப ஃபேக்ட் என்னன்னா அவன் 600 ரூபா கொடுக்குறான், 700 ரூபா கொடுக்கணும், ஏன் 1000 ரூபாய்க்கு கூட கொடுக்கட்டும், நம்ம ரீசார்ஜ் பண்ணதான் போறோம். ஏன்னா அவன் கொடுத்து பழகிட்டான், நம்ம வாங்கி பழகிட்டான். இந்த பிசினஸ்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணது பணத்தை இல்லை. அப்போ அவன் நல்லதே பண்ணலையான்னு கேட்டா ஏன் பண்ணல, ஜல்லிக்கட்டு விஷயம்ல அவன் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமா தான் இருந்தது. ஆனா தலை அதுக்கும் சேர்த்தான் இப்போ வசூல் பண்ணுது. அப்ப இதை தட்டி கேட்க ஆளே இல்லையா? இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஷைன் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் பிஎஸ்என்எல்க்கு இருக்கு. ஜியோ ஏர்டெல்ல 800 கொடுக்குற டாரிஃபை பிஎஸ்என்எல்ல 500K கொடுக்க முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியுது. அதனாலதான் கீழே இருக்க நம்ம இந்த வீடியோல வேணாமா, எல்லா வீடியோலயும் சார் இந்த வீடியோ அப்புறம் இதுக்கு இந்த வீடியோ. இதுக்கு ஒரே வழி என்னன்னா இப்ப நான் என்ன உட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்கலானே. ஒரு ஸ்டார்ட்ல ஜியோ போடுங்க இல்ல ஏர்டெல்ல போடுங்க, ஒன்னொரு ஸ்டார்ட்ல பிஎஸ்என்எல் போடுங்க. காசு இருக்கப்போ இதை ரீசார்ஜ் பண்ணுங்க, காசு இல்லாதப்போ அதை ரீசார்ஜ் பண்ணுங்க. பழகிக்க வேண்டியதுதான், நமக்கு என்ன இது புதுசா? அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து எப்போ வரீங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா வருவேன். நான் ஹமீத், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.